श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामो हतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்ரயத்திலே இரண்டாவது கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் மித கத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இப்போ உபாயத்தை பத்தி சொல்லக்கூடிய சூர்ணிகை நாம் பார்க்கணும். மித கத்தியத்திலே இருக்கக்கூடிய விசேஷம் முதலிலே உபேயத்தை அதாவது பலனை சொல்லுகிறார், அதற்கு பிறகு உபாயத்தை சொல்லுகிறார் என்பதாக நாம் பார்த்தோம். இப்போ உபாயத்தை சொல்லக்கூடிய பாகம் நாம் இப்பொழுது பார்க்கணும். ஸ்வாத்ம நித்ய நியாமிய நித்ய தாசீகரச ஆத்மஸ்வபாவானுசந்தான பூர்வக பகவத் அனவதிகாதிசய சுவாமியாத்யகில குண குணானுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோஜித அசேஷேஷதைகரதிரூப நித்ய கைங்கரிய பிராப்தி உபாய பூத பக்தி ததுபாய சம்யக் ஞான ததுபாய சமீசீன க்ரியா ததனுகுண சாத்விக ஆஸ்திக்யாதி சமஸ்த ஆத்மகுண விஹீனஹ துருத்தர அனந்த தத்விபர்யய ஞான க்ரியானுகுண அநாதி பாப வாசனா மகார்ணவாந்தர் நிமக்னஹ தில தைலவத் தாருவன்னிஹவத் துர்விவேச த்ரிகுண க்ஷண க்ஷரண ஸ்வபாவ அச்சேதன பிரகிருதி வியாப்தி ரூப துரத்யய பகவன் மாயா திரோஹித ஸ்வப்ரகாசஹ அநாத்ய வித்யா சஞ்சித அனந்த அசக்ய விஸ்ரம்சன கர்மபாச பிரக்ரசிதஹ அநாகத அனந்த கால சமீக்ஷயாபி அதிருஷ்ட சாந்தாரோபாய நிகில ஜந்து ஜாத சரண்ய ஸ்ரீமன்நாராயண தவ சரணாரவிந்த யுகளம் சரணமகம் பிரபத்யே என்பதாக இந்த சூர்ணிகையிலே இருக்கு. ஆச்சரியமாக நிகில ஜந்து ஜாத சரண்ய ஸ்ரீமன்நாராயண தவ சரணாரவிந்த யுகளம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னும் போது இதனுடைய அர்த்தம் நமக்கே புரியும். துவயமந்திரத்தை அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு. ஸ்ரீமன்நாராயண சரணோ சரணம் பிரபத்யேன்னு சொல்லச்ச ஸ்ரீமன்நாராயணனுடைய சரணோ திருவடிகளை சரணம் பிரபத்யே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க கேட்டா ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு கூப்பிடுறார் சம்போதனம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமானே நாராயணனே அதுக்கப்புறம் தவ அப்படின்னு ஒரு பதம் ஒன்று வச்சுக்கணும். தவ சரணோ சரணம் பிரபத்யே உன்னுடைய திருவடிகளை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதுக்கேத்த மாதிரி இருக்கு. இப்போ சிமன் நாராயண தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு இதுல சரணாகதி பண்ணக்கூடிய நான் என்னை அகம் அப்படின்னு பதத்தானே சொல்றார் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு. துவைமந்திரத்துல சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யேன்னு சொல்லச்ச அகம்ங்கிற பதம் இல்லாட்டா கூட அந்த அர்த்தம் கிடைச்சிடும். ஏன்னா சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொன்னா அடைகிறேன்னு சொன்னா அப்ப தன்னைத்தானே சொல்றது அர்த்தம். அடைகிறார் அப்படின்னு சொல்ல இல்லையா, அதனால அடைகிறேன்னு சொல்ற அப்படின்னால அகங்கிற அர்த்தம் கிடைச்சிடும். இருந்தா கூட அது வியக்தமா தெரியணுங்கிறதுக்காக அகம் அப்படிங்கிற நான் சரணமாக பற்றுகிறேன். ஏன்னு கேட்டா எப்படிப்பட்ட நான் அப்படின்னு தெரியணும்.
சரணாகதி பண்ற நாம் நமக்கு அதுக்கான அதிகாரங்களை எல்லாம் பெற்றவர்கள், சரணாகதி பண்ணுவதற்கான தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்து இந்த சூர்ணிகையில எப்படிப்பட்ட நான் சரணாகதி பண்றேன், எப்படிப்பட்ட நாராயணனை சரணாகதி பண்றேன் அப்படின்னு ரெண்டும் வேணும். எப்படிப்பட்டவனை சரணாகதி பண்றேங்கிறது நாராயண அப்படிங்கிற அர்த்தத்திலேயே கிடைச்சிடும், அந்த பதத்திலேயே கிடைச்சிடும். ஏன்னா சகல கல்யாண குணங்களோடு கூடியவன், சகல வேருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், அதனாலே நிகில ஜந்துஜாத சரண்யன் அப்படிங்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன் அந்த அர்த்தங்கள்லாம் கிடைச்சிடும். அதுலயே அகங்கச்ச இந்த தாத்பரியம் நம்ம வச்சுக்கணும். சரணாகதி பண்ற நம்மை பத்தி சொல்லச்ச, அப்போ நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஏன் சரணாகதி பண்றோங்க, எத்தனையோ உபாயம் சாஸ்திரத்துல இருக்கே அப்படின்னா, அந்த உபாயங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறபடினாலே சரணாகதி பண்றோம். எதற்காக சரணாகதி பண்றோங்கோ அப்படின்னா, சம்சாரா சாகரத்துல இருக்கிறபடினாலே இந்த பாபங்கள் எல்லாம் போய் எம்பெருமானுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் சரணாகதி பண்ணுகிறோம் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடைக்கிறோம். அதற்காக இப்போ இந்த சூர்ணிக்கு ஆரம்பம். முதல்ல அகம் அப்படிங்கிறத சொல்லுவதற்காக ஆரம்பம். ஸ்வாத்ம நித்திய நியாமிய நித்திய தாசீகரச ஆத்மஸ்வபாவ அனுசந்தான பூர்வக பகவத் அனவதிக அதிசய சுவாமியா ஜகில குண கணானுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தியுபாய பூத பக்தி ததுபாய சம்யஜான ததுபாய சமீசீன கிரியா ததனுகுண சாத்விக ஆஸ்தித்யாதி சமஸ்த ஆத்மகுண விஹீனஹா அப்படின்னு போட்டு சுருக்கமா நான் முதல்ல சொன்னேன். பக்தி அப்படிங்கிற உபாயம் இல்லாதவன், அதனால சரணாகதி பண்றேன். பக்தி உபாயம் பண்ண தெரிஞ்சவனா இருந்தா பக்தியை பண்ணிடுவேன். பக்தினா பக்தி யோகம், பக்தி யோகம்னா உபாசனம் தியானம். அதை பண்ணக்கூடியவா இருந்தா அதே பண்ணிடலாமே, மகர்ஷிகள் எல்லாம் பண்ணிருக்காளே. எனக்கு பக்தி பண்ணுவதற்கான ஒரு அருகதை இல்லாதபடினாலே நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய சாரம். இது கடைசியில வந்திருக்கு பக்தி அப்படின்னு. சரி, ஏன் பக்தி பண்ண முடியல அப்படின்னா, தது உபாய சம்யஜான அப்படின்னு. பக்தி யோகம் பண்ண முடியாதுன்னா வெறும் பக்தி யோகம் பண்ண முடியாதுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. பக்தி யோகம் பண்ணுவதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய ஞான யோகம் இருக்கோ இல்லையோ, அதுவும் பண்ண முடியல என்னால. அதுவே பண்ண முடியலன்னா பக்தி யோகம் என்ன பண்றது? ஞான யோகம் பண்ணுவதற்கு உபாயமாக கர்ம யோகம் இருக்கோ இல்லையோ, அதுவும் பண்ண முடியல. கர்மயோகம் பண்ணுவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சாத்விகம், ஒரு ஆஸ்திக்யம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாமும் இல்லை. எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பக்தி யோகம் பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட லாயிக்கில்லை. ஏதோ கர்மயோகம் ஞான யோகம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ண முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் கர்மயோகம் எல்லாம் பண்ணிட்டேமா, ஞான யோகம் வரைக்கும் பண்ணியாச்சு, பக்தி யோகம் தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவன் இல்லை. பக்தி யோகத்துக்கு அடிப்படையே இல்லாதவன். ஆழ்வார் சாதிக்கிறார் தொண்டடிப்படி ஆழ்வார் பாசுரம் இன்னைக்கு சொல்லணும். குளித்து மூன்று அனலை ஓம்பி குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் எங்கனில்லை நின்கனும் பத்தனல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அளித்தென கருள் செய் கண்டாய் அரங்கமான கருளாடி. இதுல குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் அப்படிங்கிறதுனாலே கர்மயோகம் இல்லாதவன் அர்த்தம். ஏன்னா கர்மயோகம் பண்ணவர்கள்லாம் யாகாதிகள்லாம் பண்ணுவார்கள். மூன்று அனலை ஓம்பும் அப்படின்னு, மூன்று அனல்னா திரேதாக்னி, திரேதாக்னியை வைத்துக்கொண்டு அப்படின்னு ஒருத்தரம் யாகம் முதலானதெல்லாம் பண்ணுவார்கள். ஏன்னா பிராமணனா இருக்கும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. நான் பிராமணனே இல்லைன்னு குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன். நான் அக்னிக்கிட்டே போலியே, நான் எப்படி பிராமணன் சொல்லிக்கிறது? சரி வேண்டாம், ஞான யோகம்னா என்கண் இல்லை, ஞான யோகத்தினாலே ஆத்மாவலோகனம் பண்ணணும், எனக்கு அதுவும் இல்லை. நின்கனும் பக்தன் அல்லேன் அப்படின்னு உன்கிட்ட பக்தி வச்சவனும் இல்லை, பக்தி யோகமும் இல்லை. இப்ப கர்மயோகம் இல்லை, தான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை அப்படிங்கிறத அங்க அப்படி சொல்ற. அதுல முதல்ல குளித்துன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது பக்தி யோகம், அதுக்கு தேவை ஞான யோகம், அதுக்கு தேவை கர்மயோகம், அப்ப என்ன யாகங்கள் எல்லாம் பண்ணணும், அதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தா நல்ல ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கணும், அதுக்கு தேவை என்னன்னு பார்த்தானா ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் மூலா கிரியா சர்வாகம் சொல்லிக்கொள். அந்த ஸ்நானத்திலேயே தகராறு, நான் குளிக்கிறதே அறவுறேன், நேரம் குளிக்க தெரியாது, சமயத்துல குளிக்க தெரியாது. ஸ்நானம் அப்படின்னா அதுக்கே எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸ்நானத்திலே பல பிரகாரங்கள் இருக்கு.
ஸ்தானம்னா அதுக்கு சங்கல்பம் உண்டு. ஸ்தானம்னா இஷ்டப்படி ஸ்நானம் பண்ண முடியாது. எப்ப ஸ்நானம் பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், உடுத்திண்ட வேஷ்டியோட ஸ்நானம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு விசாரம் இருக்கு. உடுத்திண்ட வேஷ்டியோட ஸ்நானம் பண்ண கூடாது. உடுத்திண்ட வேஷ்டியோட ஸ்நானம் பண்றது இந்த தீட்டு சமயத்துல தான். மற்ற சமயத்துல வேற வேஷ்டியை மாத்திண்டு அதுக்கப்புறம் ஸ்நான சாட்டி அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள்லாம். ஸ்நானத்துக்குன்னு ஒரு ரசம் வச்சுட்டு இருப்பா, அதாவது ஸ்நான சாட்டி அப்படின்னு பேர். குளிக்கிற துண்டு அப்படின்லாம் சொல்லுவார் தமிழ்ல. அந்த மாதிரி ஸ்நான சாட்டியை உடுத்திண்டு ஸ்நானம் பண்ணணும். எப்ப ஸ்நானம் பண்ணணும்னா பிராத்த காலத்துல பிராத்த ஸ்நானம், மாத்தியான காலத்துல மாத்தியானிக ஸ்நானம் அப்படி பண்ணணும். எப்படின்னா சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பத்துல என்ன சொல்லணும், இதெல்லாம் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அப்படி ஒரு உத்தமமான ஒரு ஸ்நானம் ஒண்ணு பண்ணிட்டு தானே கர்மயோகம் ஞானயோகம் பண்ணணும். அந்த உத்தமமான ஸ்நானத்தை பண்றதுக்கே எங்களுக்கு தெரியாதே, அது குளிக்கிறதுனா ஏதோ தலையை முகி எழுந்து வருதுன்னு நினைச்சுருக்கும் அவ்வளவுதானே. அந்த மாதிரி ரீதியில இங்க பாஷ்யகாரர் சாதிக்கிறார். பக்தி யோகம் இல்லைன்னு மாத்திரம் இல்லப்பா, பக்தி தது உபாய சம்யக் ஞான, பக்திக்கு உபாயமான சம்யக் ஞானம் அப்படின்னு இருக்கும், அதுவும் கிடையாது. தது உபாய சமீச்சீன கிரியா, அந்த சம்யக் ஞானத்துக்கு உபாயமான சமீச்சீன கிரியா, நல்ல கர்மயோகம், நல்ல கர்மானுஷ்டானம் வேணும். சமீச்சீனன நல்ல விதத்திலே செய்தனத்தை, அதாவது எம்பெருமானுக்கு ஆராதனமாக யோகமாக செய்யக்கூடிய கிரியா, யோகமாக செய்யறதுன்னா பகவத் ஆராதனமாக செய்தல் அப்படின்னு அர்த்தம், அது வேணும். சரி, அது இல்ல மாத்திரம் இல்ல, தது அனுகுண அதுக்கு ஏற்றதான சாத்விக ஆஸ்திக்யாதி சமஸ்த ஆத்மகுண விஹீனஹா, அதுக்கு சாத்விக சாத்விக பாவம்னு வேணும், ஆஸ்திக்யம் அப்படிங்கிறது வேணும். இதெல்லாம் ஆத்மகுணங்கள். இதெல்லாம் ஆத்மகுணங்கள்னா அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத்கீதையில சொன்ன ஆத்மகுணங்கள், ஆத்ம ஞானத்தை வளர்க்கக்கூடிய குணங்களுக்கு ஆத்மகுணங்கள் அப்படின்னு பெயர். ஆத்மகுணங்கள் எதுவுமே இல்லை, அப்போ ஆரம்பத்திலேயே தகராறு. ஆத்மகுணங்களே இல்லாத போது அதுக்கப்புறம் எப்படி வரும்? இங்க ரெண்டு உதாரணம் சொல்லிருக்காரு ஆத்மகுணங்கள்ல, சாத்விக ஆஸ்திக்யம் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்விகன்னா சாத்விகத்துவம், சாத்விகத்துவம்னா சத்துவகுணத்திலே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தம். சாத்விகதா ஆஸ்திக்யம், சாத்விக ஆஸ்திக்யம் இல்ல, சாத்விக தாஸ்திக்யம் இருக்கு, சாத்விகதா ஆஸ்திக்யம் அப்படின்னு அர்த்தம். சாத்விகதான சத்துவகுண நிஷ்டதா, சத்துவகுணத்திலே இருக்கக்கூடிய தன்மை, இது வேணும். இது அதாவது கர்மங்களை எல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கர்மயோகம் பண்ணல, கர்மத்தை எல்லாம் விட்டுட்டோம்னா ஏன் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த விடுறதுல ரெண்டு மூணு இருக்கு, சாத்விக தியாகம், ராஜச தியாகம், தாமச தியாகம்னு. சாத்திக தியாகம்னா என்ன கேட்டா, கர்மங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு அந்த கர்மங்களை நாம் பண்ணல, எம்பெருமான் பண்றான், பகவத் பிரீத்திக்காக பண்ணலாம், சுஸ்மை சுப்ரீதே சுயமேவ காரயதி அப்படின்னு அனுசந்தானம் பண்ணுவது சாத்விக தியாகம். ராஜச தியாகம் அப்படின்னா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது சோம்பேறித்தனத்தினாலே. தாமச தியாகம் அப்படின்னு கேட்டான்னா சோம்பேறித்தனத்தினால உடல ஏதோ துவேஷத்தினால, ஆமா இதெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான், பைத்தியகாரன்தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ சில பேர், அந்த மாதிரி சொல்லி விடுறது, இது தாமச தியாகம். சாஸ்திரத்துல விசுவாசம் இல்லை முதலானது. இப்போ நம்மளும் பண்ணல, நம்ம என்ன சாத்விக தியாகமா ராஜச தியாகமா தாமச தியாகமா என்னன்னு கேட்டா, ராஜச தியாகமா தாமச தியாகமா என்னன்னு தெரியாது, சாத்விக தியாகம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா சாத்விக தியாகம்னா என்னன்னு கேட்டா, கர்மத்தை பண்ணாமல் இருப்பதில்லை, கர்மத்தை பண்ணிட்டும் சாத்விக தியாகம் பண்ணணும். நம்மளால கர்மத்தை பண்ணவே இல்லையே, அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, சாத்விகத்துவம் இல்ல நமக்கு. பகவத்கீதையிலே கண்ணன் எந்த சாத்விகத்துவத்தை சொன்னானோ கிரியா அனுஷ்டானங்களிலே அந்த சாத்விகத்துவம் நமக்கு இல்லைங்கிறது ஸ்பஷ்டம். இது அந்த சாத்விகத்துவம் இருந்தா நம்ம தாராளமா கர்மங்கள் பண்ணலாமே, எல்லா கர்ம அனுஷ்டானங்களும் பண்ணலாமே, அது இல்ல. அதனால நமக்கு சாத்விக தியாகம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் ஆயிடுதுன்னா, சாத்விக பாவத்தையே தியாகம் பண்ணோம், நம்ம சத்துவகுணத்தையே தியாகம் பண்ணிட்டோம், அதான் நாம பண்ண சாத்விக தியாகம் அப்படின்னு நம்மளை பத்தி நாமளே பரிகாசம் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஆயிடுது. அதான் பாஷ்யகாரர் சொல்றார், நமக்காக சொல்றார், சாத்விகதா விஹீனா, சாத்விகத்துவம் என்கிட்ட இல்லப்பா, சாத்விகத்துவம் இருந்தால் நான் எல்லாத்தையும் பண்ணுவேனே, எல்லா கர்ம அனுஷ்டானத்தையும் பண்ணி பலத்தை சமர்ப்பிப்பது தானே சாத்விக தியாகம், என்கிட்ட அந்த சாத்விகத்துவம் இல்லை. அப்புறம் ஆஸ்திக்ய, ரெண்டாவது ஆஸ்திக்யம் இருக்கணும், நல்ல விசுவாசம் இருக்கணும். அஸ்தி அப்படின்னு சொல்றவன் ஆஸ்திகன், எதை அஸ்தின்னு சொல்றான்னா எம்பெருமான் அஸ்தி, எம்பெருமானை பத்தி சொல்லக்கூடிய வேதம் அஸ்தி, அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாமே அஸ்தி, எல்லாம் இருக்கு, எல்லாமே சத்தியம், சத்தியம் புன சத்தியம் மொத்தமும்.
அந்த ஆஸ்திக்யம் அந்த அளவு ஆஸ்திக்யம் நமக்கு இல்லையே. இருந்தா நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமே, பகவத் ஆராதனை ரூபமாக எல்லா கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணலாமே, கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்ணலாமே, நமக்கு அதுக்கு அந்த அளவான ஆஸ்திக்யம் அப்படிங்கிறதும் இல்லை. சுவாமி தேசி நீங்க சொல்ற சாத்விகத்துவம் ஆஸ்திக்யம் இதெல்லாம் வந்து இதுல கிரேடு உண்டு. நான் என்ன சாத்விகன் இல்லையா, நான் என்ன ஆஸ்திகன் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாம ஆஸ்திகம் தான், அதோட சந்தேகம் இல்லை. ஆனால் கர்மயோகத்துக்கு தேவையான அளவு ஆஸ்திக்யங்கள்லாம் இல்லை நமக்கு. நல்ல ஆஸ்திகனா இருந்தாதான் கர்மயோகம் பண்ணுவான், என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்றோம், ஆராய்குறை ஆஸ்திகன் மாதிரி நமக்கு லௌகீகத்திலையும் ஆசை இருக்கு. சாஸ்திரம் அப்படிதான் சொல்லும், ஆனா நம்ம நம்ம காரியத்தை பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு. அதனாலே சாஸ்திரத்துல ஒரு பரிபூர்ண விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திக்யம், எம்பெருமான்கிட்டே பரிபூர்ண விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திக்யம் அது இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப சாத்விக ஆஸ்திக்யாதி இன்னும் ஆதிபதத்தினாலே அங்க என்னென்ன சொன்னாரோ பகவத்கீதையில அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னா ஆரம்பிச்சு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. சாத்விக ஆஸ்திக்யாதி சமஸ்த ஆத்மகுண விஹீனகம், இந்த ஆத்மகுணத்துல எடுத்து பார்த்தா ஒண்ணு கூட எங்கிட்ட தேராது. எல்லா ஆத்மகுணம் எதுவுமே இல்லாதவன், இந்த ஆத்மகுணம் இல்லாத போது நான் எப்படி கர்மயோகம் பண்ண போறேன், நான் கர்மாவே பண்ண மாட்டேன். அப்புறம் கர்ம பண்ணாதானே கர்மயோகம் பண்றது, கர்மயோகம் பண்ணாதானே ஞான யோகம், ஞான யோகம் பண்ணாதானே பக்தி யோகம், அப்போ ஒண்ணும் இல்லை அதான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு அகங்கிறதுக்கு இந்த மாதிரியான உபாயத்தை உபாயாந்தரத்தை செய்யாதவன் மாத்திரம் இல்ல, செய்யறதுக்கு லாயக்கு இல்லாதவன்கிற நிலையில இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த உபாயாந்தரத்தை செய்யறவாள் எதுக்கு செய்யறான்னா பகவானுடைய கைங்கரியத்துக்காக, லித்திய கைங்கரியத்துக்காக செய்யறான். அதை முதல்ல சொல்ற, அதாவது என்ன கேட்ட, சரி செய்யல விட்டுடா அதனால என்னன்னு சொல்ல முடியாது. அந்த உபாயாந்தரத்தினால என்ன பலனோ அந்த பலன்ல ஆசை மாத்திரம் நமக்கு இருக்கு. நித்திய கைங்கரிய மரணம், மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஆசை மாத்திரம் இருக்கு. அதுதான் முதல்ல சொல்றார், அவர் ஆசைப்படுறேன் நானு, ஆனா அந்த ஆசைக்கு உபாயமா இருக்கக்கூடியதுல எதுவுமே செய்யல அப்படிங்க. அந்த நித்திய கைங்கரியத்தை பத்தி சொல்லும் போது அவர் சொல்ற, சுவாத்ம நித்திய நியாமிய நித்திய தாசீகரக ஆத்மஸ்வபாவ அனுசந்தான பூர்வக அப்படின்னு. அதாவது நான் எம்பெருமானுக்கு நித்தியம் தாசன், நான் எம்பெருமானுக்கு நியாமியன், எம்பெருமானாலே ஆளப்படுபவன் அர்த்தம். நான் எம்பெருமானாலே ஆளப்படுபவன் எம்பெருமானுக்கே தாசனாக இருக்கக்கூடியவன், என்னுடைய ஆத்மஸ்வபாவம் அப்படிப்பட்டதுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு அனுசந்தானத்தோடு கூட கைங்கரியம் பண்ணாதான் அந்த கைங்கரியம் ருசிக்கும். அது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அந்த மாதிரி அனுபவம் உண்டு. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எம்பெருமானை அனுபவிக்கிறான் மாத்திரம் இல்ல, எம்பெருமானுக்கு தாசனாக தன்னையும் அனுபவிக்கிறான். நான் இப்படி தாசனாக இருந்து கொண்டு நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் அங்க அனுபவமே. நான் வேற யாரோ ஒருத்தர் நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது, நான் பகவத் தாசனாக இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பலன். அதனால தன்னுடைய நித்திய தாசியம் அப்படின்னு ஒரு நித்தியமே எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு அதையும் சேர்த்து அனுபவிக்கணுமா? அதனால அந்த பலனை சொல்லும் போது சுவாத்ம நித்திய நியாமிய எம்பெருமானாலே, சுவாத்மா தன்னுடைய ஆத்மாவானது நித்திய நியாமிய எப்பெருமும் எம்பெருமானுக்கு ஆளப்படுவதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நியாமியங்கிறதுக்கு நியாமியத்துவம்னு அர்த்தம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நித்திய தாசியன் எம்பெருமானுக்கு எப்பவுமே தாசனாக இருக்கு அப்படின்னு. இங்க வந்து நித்திய தாசைகரச அதுவே ஏகரசமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வபாவம், அந்த ஆத்மஸ்வபாவத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அந்த அனுசந்தானத்தோடு முன்னிட்டு கொண்டு பகவத் அனுபவம் அப்படிங்கிறது வரணும். வெறும் பகவத் அனுபவம் இல்லை, நம்மையும் அனுசந்தானம் பண்ணி கொண்டு ஒரு வகை அனுபவம் வரணும் அப்படின்னு கொள்ளும். அப்படிப்பட்ட பலனுக்குல ஆசை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ற. இங்க வந்து நித்திய கைங்கரியெல்லாம் இருக்கொள்ளும், எல்லாமே நித்திய நித்தியம் புரியல, ஏன்னா மோட்சத்துல தான் எல்லாம் நித்தியமா வரும். அதுக்காக இந்த பகவதபவ அனுசந்தானத்தோடு கூட பகவத் அனவதிகாதிசய சுவாமியாத் அகில குணகண அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித. சொல்ல போற விஷயம் என்ன கேட்டானா, ஒண்ணு பகவானுக்கு கைங்கரிய மரணம், பகவானுக்கு கைங்கரியங்கிறது எம்பெருமானுடைய குண அனுபவத்தினுடைய ஒரு பரிவாகமாக ஒரு போக்கு வீடாக கைங்கரியம் அப்படிங்கிறவரும், எம்பெருமானுடைய குண அனுபவம் அப்படிங்கிறது வெறும் குண அனுபவமாக இல்லாமல் அது தாசன் அடியன் தாசன் அப்படின்னு தன்னுடைய தாசியபாவத்தையும் கூட சேர்த்து வச்சுண்டு அந்த அனுசந்தானத்தோடு கூட பண்ணக்கூடிய குண அனுபவமா இருக்கணும். அப்படி இருந்தா அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு
ஒரு அனுசந்தானத்தோடு வரக்கூடிய ஒரு குணானுபவம், அந்த குணானுபவத்தாலே வரக்கூடிய பகவத் கைங்கரியம், நித்திய கைங்கரியம். அந்த நித்திய கைங்கரியத்துக்கு உபாயமாக இருக்கக்கூடியது பக்தி யோகம், அதுக்கு உபாயமான கர்மயோகம், ஞான யோகம், அதுக்கு தேவையான ஆஸ்திக்கம், இதெல்லாம் எதுவும் இல்லாதவன் அப்படின்னு இதுக்கு மொத்தமாக அர்த்தம். அதனால முதல்ல இதுல மூணு விஷயம் சொல்ற பலன்னு பார்க்கச்சேன். ஒன்னு என்னன்னு கேட்டான்னா, சுவாத்மா அனுசந்தானம், தன்னுடைய ஆத்மாவை அனுசந்தானம் பண்ணிட்டு பகவத் அனுபவம் பண்றதுதான் ரசமா இருக்கும். அதனால இது முன்னாடி அங்கெல்லாம் சொல்லல, இந்த இடத்துல மாத்திரம் சரணாகதி கெஜத்தில் இது இருக்கிறதா தெரியல. இங்கதான் சொல்ற சுவாத்ம நித்திய நியாமிய நித்திய தாசீகரக ஆத்மஸ்வபாவ அனுசந்தான பூர்வக அப்படின்னு, ஆத்மஸ்வபாவ அனுசந்தானத்தை பண்ணிக்கொண்டு எம்பெருமானை அனுபவம் பண்றேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் பகவத் அனுபவம், அது அங்கேயே சொல்லியிருக்க. பகவத் அனுபவம்னா எம்பெருமானுடைய கல்யாண குண அனுபவம் தான் பிரதானம். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மன் ஆவி பச்சிதேதின்னு கல்யாண குண அனுபவத்தை தான் பிரதானமா சொல்லியிருக்கு. அந்த கல்யாண குணங்கள்லாம் அனவதிக அதிசயமா இருக்கு. அனவதிக அதிசய சுவாமியாதி அகில குணகண அனுபவ சுவாமித்வம் முதலான கல்யாண குணங்கள், இந்த எம்பெருமானுடைய சுவாமித்வம், வாத்சல்யம், மார்த்தவம், சௌஹார்தம் அப்படின்னு முன்னாடி கத்தியத்துல என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட சகஸ்த கல்யாண குணம் இல்ல, குணகணங்கள், குணக்கூட்டங்கள், அந்த குணகண அனுபவம் அப்படிங்கிறது ரெண்டாவது. அந்த அனுபவ ஜனிதா, அந்த அனுபவத்தினாலே வரக்கூடியது கைங்கரியம் அப்படின்னு, ஏன்னா அனுபவத்தினுடைய போக்கு வீடாக வரக்கூடிய அந்த கைங்கரியம் தான் எப்படி இருக்குன்னு கேட்டாலும், அனவதிகா அதிசய பிரீதிகாரித அசேதா வஸ்தோஜித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்திய கைங்கரிய அப்படின்னு முன்னாடி சொன்ன விஷயம்தான். ரொம்ப எல்லையில்லாத பிரீத்தினாலே வரக்கூடிய கைங்கரியம், ஏனோ தானோ செய்யற கைங்கரியம் இல்ல, அனவதிகாதிசய பிரீத்தி, அந்த பிரீத்தினாலே விளைந்த கைங்கரியம். அப்புறம் அசேஷாவஸ்தோஜிதான எம்பெருமானுடைய சகல அவஸ்தைகளிலும் கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரியம், அசேஷ சேஷதைகரதி ரூப அப்படின்னு, எம்பெருமானுக்கு சேஷத்துவமே ஒரே சுரூபம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியம், அப்படி அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம். அந்த கைங்கரியத்துக்கு தேவையான கர்மயோக ஞான யோக பக்தி ஓணங்கள், அதற்கு அனுகுணமான ஆஸ்திக்யம் முதலானது எதுவுமே எதுவுமே இல்லாத நான் அப்படின்னு அர்த்தம் இந்த நான்கிறதுக்கு. அதனால என்ன அர்த்தம் கிடைச்சுன்னு கேட்டா, பலன்ல ஆசை இருக்கு, ஆனால் அதற்கான உபாயத்துல துளியுமே யோக்கியதை இல்லை அப்படின்னு இருக்கு. அப்படி கேடுகிட்டு இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் துருத்தர அனந்த தத்விபரிய ஞான கிரியானுகுண அநாதி பாப வாசனா மகார்ணவாந்தர் நிமக்னஹம். இதோட இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பகவத் அனுபவத்துக்கு நேர் விரோதியாக இருக்கக்கூடியது சம்சாரம், பாபம். அந்த பாபத்திலே நிமக்னஹம், பாப சாகரத்திலே நான் மூழ்கி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பாப சாகரத்திலே மூழ்கி இருக்கிறவன் துருத்தர அனந்த தத்விபரிய அப்படின்னு, அதாவது துருத்தர அப்படின்னா தாண்ட முடியாத ஒரு சமுத்திரம், அது என்னுடைய பாப வாசனா மகார்ணவம் அப்படின்னு, என்னுடைய பாப வாசனா அப்படிங்கிற அனாதி பாப வாசனா மகார்ணவம் அப்படிங்கிற, அனாதியாக இருக்கக்கூடிய, அனாதிகாலமா இருக்கக்கூடிய என்னுடைய பாபங்கள், அதுக்கப்புறம் பாப வாசனைகள், அந்த வாசனையாகிற மகார்ணவத்திலே மகா சமுத்திரத்திலே நான் இருந்துட்டு இருக்கேன். நிமக்னஹா அந்தர் நிமக்னா உள்ளுக்குள்ளே மூழ்கி போயிட்டேன்னு அர்த்தம். இருக்கேன்னா ஏதோ மேலே தத்தளிச்சுட்டு இருக்கேன் மாத்திரம் இல்ல, சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளேயே மூழ்கி போனவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல துருத்தர அப்படின்னா கடக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். இந்த சமுத்திரத்தை கடக்க முடியாதபடி இருக்கு, இதை கடக்கணும்னா எம்பெருமான் தான் என்னை கடத்தி வைக்கணுமே தவிர வேற வழி கிடையாது, அப்படி இருக்கக்கூடியது. அப்புறம் அனந்த அப்படின்னு எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்புறம் தத்விபரிய தத்விபரியன தத்விபரிய ஞான கிரியா அப்படின்னு, தத்விபரியன முன்னாடி என்ன ஞான கிரியா எல்லாம் சொன்னோமோ அதுக்கு நேர் எதிரான ஞான கிரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். முன்னாடி என்ன ஞான கிரியா சொன்னோம், ஞானம்னா ஞான யோகம், கிரியானா ஆச்சாரம் சொன்னோம் இல்லையோ, அந்த ஞான யோகம் ஆச்சாரம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு நேர் எதிரான விபரீதமான ஞானம், விபரீதமான ஆச்சாரம் இதெல்லாமும் இருந்துட்டு இருக்கு. அப்ப தத் விபரீத ஞான கிரியா, தத் விபரீதமான ஞான கிரியா, அந்த கிரியைக்கு ஏற்றதான அனாதி பாபவாசனா, அதான் என்ன கேட்டா, முன்னாடி ஒரு ஞானம் கிரியான்னு ஒண்ணு சொன்ன, அங்க ஞானம்னா ஞான யோகம், கிரியானா கர்மயோகம், அப்புறம் அதுக்கேற்றதான ஆஸ்திக்யம்
அதுக்கப்புறம் வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திக்யம் முதலானதும் ஆத்ம குணங்கள், அந்த ஆத்ம குணம் அதாவது சாத்விகத்துவம் ஆஸ்திக்யம் முதலான ஆத்ம குணங்கள் இல்லாதவன் சொல்றார். இப்ப என்ன சொல்றான் கேட்டான்னா, அது இல்லைன்னு மாத்திரம் இல்ல, அதற்கு எதிரானது என்னன்னு மொத்தம் இருக்கு. அதுக்கு விபரீதமான ஞானம் கிரியா, அந்த விபரீதமான ஞான கிரியைக்கு ஏற்ற மாதிரியான கெட்ட குணங்கள் என்னவோ அது என்ன கேட்டா, குறிப்பாக அனாதி பாபவாசனா அப்படின்னு, அனாதியாக இருக்கக்கூடிய பாபங்களுடைய வாசனா அப்படின்னு. அப்போ ஞான கிரியா அப்புறம் அணுகுண அனாதி பாப வாசனா அப்படின்னு. இல்ல அணுகுணங்கிறது ஞான கிரியா குண அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, ஞான கிரியா அணுகுணன்னு ஒரு பாடம் இருக்கு, தத்விபரிய ஞான கிரியா குண அப்படின்னு இருக்கு. அதாவது முன்னாடி சொன்ன ஞானத்துக்கு விபரீதமான ஞானம், முன்னாடி சொன்ன கர்மானுஷ்டானத்துக்கு விபரீதமான கர்மானுஷ்டானம், முன்னாடி சொன்ன குணங்களுக்கு விபரீதமான குணங்கள், அதெல்லாம் இருக்கு. ஏன்னா சுவாமி தேசிங்க இங்க வியாக்கியானத்தை சொல்லும்போது மூணு சொல்றிருக்க, இங்க மூணு அப்படின்னு இருக்க, தத்விபரியன்னு சொன்னது மூணுல சேர்க்கணும் அப்படின்னு இருக்க, ஞானம் கிரியா குணம் அப்படி மூணுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மூணுத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டானா, அனாதி பாபவாசனா அப்படின்னு. திரையாணாம் ஹேதுகு பாபவாசனா, அனாதியா இருக்கக்கூடிய பாபங்களுடைய வாசனா அப்படின்னு. தத்விபரிய துருத்தர அனந்த தத்விபரிய ஞான கிரியா அனுகுண அனாதி பாப வாசனா அப்படின்னு இருக்கு. ஏன்னா பாட்டங்கிறத பார்க்கணும். இப்போ என்ன கேட்டா சுவாமி தேசம் இங்க மூணுன்னு சொல்லிருக்க, இங்க ரெண்டு தான் இருக்கு, ஞானம் கிரியான்னு ரெண்டு இருக்கு. அதற்கு அந்த ஞான விபரீதமான ஞான கிரியைக்கு காரணமா இருக்கக்கூடிய அனாதி பாப வாசனா இருக்கு. இல்லட்டா இப்படி இருக்கும், ஞான கிரியா குணானுகுண அனாதி பாப வாசனா அப்படின்னு இருக்குமோ தோன்றது. அப்படியே புஸ்தம் பாக்குறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப வாசனா மகார்ணவ அந்தர்நிமக்னகம் அப்படின்னு. பாப வாசனா பாபம் மாத்திரம் இல்ல, பாபத்துக்கான வாசனையில வேற மூழ்கி இருக்கேன் அப்படிங்கிற, அது பாபத்தை காட்டிலும் மோசமானது பாபத்தினுடைய வாசனா அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டான்னா மறுபடியும் திருப்பி பாபம் செய்ய தூண்டக்கூடியது அது வாசனாங்கிறது. சஜாத்திய பாப ஆரம்பக ருச்சி இது, மறுபடியும் திருப்பி திருப்பி பாபம் செய்யறதுல ஒரு ருச்சி வந்துடும், அதுக்குதான் வாசனா அப்படின்னு பெயர். அந்த வாசனையில் இருக்கோம், நான் எங்கேருந்து வெளியில் வர முடியும், திருப்பி திருப்பி பாபம் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைமையை சொல்ற. அதனால முதல்ல சொன்னதை காட்டிலும் ஆத்மகுணம் இல்லைங்கிறது காட்டிலும் இன்னும் மோசமாக விபரீத குணங்கள் இருக்கு. அதற்கேற்றதான பாப வாசனாங்கிற ஒரு மகா சமுத்திரத்திலே உள்ளுக்குள்ளே நான் மூழ்கி இருக்கேன் அப்படின்னு கருத்து. அப்புறம் அடுத்த விஷயம், கீழ தைலவத்து தாரு வன்னிவத்து துர்விவேச திரிகுண க்ஷண க்ஷரண ஸ்வபாவ அச்சேதன பிரகிருதி வியாப்தி ரூப துரத்தே பகவன் மாயா திரோஹித ஸ்வப்பிரகாசா அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, என்னையே நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கலையே, என்ன நான் புரிஞ்சுட்டா தானே முதல்ல சொன்னார் இல்லையா, ஆத்மா அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகவத் அனுசந்தானம் பண்ணணும், ஆத்ம தாசியத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு. என்னையே நான் அனுசந்தானம் பண்ணல, ஏன்னு கேட்டான்னா என்னுடைய சுரூபத்தையே மறைச்சிருக்கு, எதுனா பிரகிருதி அப்படிங்கிறது மறைச்சிருக்கு. அந்த அதுக்கு மாயா அப்படின்னு பெயர், பிரகிருதியின் பெயர் மாயா அப்படின் பெயர். பகவத் ஸ்வரூப திரோதானகரியும் மாயாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ அந்த மாதிரியாக. ஆக பகவான் மாயா திரோஹித ஸ்வப்பிரகாசா, பகவான் மாயினாலே மறைக்கப்பட்ட என்னுடைய பிரகாசத்தை உடையவன், ஆத்ம பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பகவான் மாயா மறைச்சிருத்தனா அந்த மறைப்பை எடுத்துள்ளாமே அப்படின்னா துரத்தய பகவான் மாயா திரோஹித ஸ்வப்பிரகாசா துரத்தய, அதை தாண்ட முடியாது, அந்த மறைப்பை நம்மாலே நீக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் சொல்ற மம மாயா துரத்தேயான்னு சொல்ற, அந்த மாயைக்கு பகவான் மாயான்னு பெயர் வச்சிருக்க, அத பகவான் உண்டாக்கின மாயா அது, அதை நாம உண்டாக்கின மாயா இருந்தா பரவாயில்ல, பகவானே ஒரு திரை போட்டிருக்கார், அந்த திரையினாலே நமக்கு பகவானே தெரிய மாட்டார், நாமும் தெரிய மாட்டோம், நம்ம சொருப்பமும் நமக்கு புரியாது. அதனால யவனிகா மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி ஒரு திரையாக இருக்கக்கூடிய மாயா அப்படின்னு ஒண்ணு, அது ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது, இந்த பிரகிருதி தான் அது. பிரகிருத்தினா என்ன கேட்டால் நம்மளுடைய சரீரம், அந்த சரீரத்தை கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய போக்கிய வஸ்துகள், இதனிடம் மாத்திரம் உதாரணமாக எடுத்துக்கோம், வேற எதுவும் எடுத்துக்க வேண்டாம்.
நம்மையும் பெருமாளையும் நடுவுல இருந்து மறைக்கக்கூடியது என்னன்னு கேட்டா நம்மளுடைய சரீரம் தான் மறைக்கிறது. என்ன கேட்டா நம்ம சரீரத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சரீரத்தை தான் கவனிப்போமே தவிர பகவானை கவனிக்க மாட்டோம். அதனால பகவானையும் நம்மையும் மறைக்கிறது நம்மளுடைய சரீரம் தான், நம்மையும் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை கவனிக்க முடியாதபடி பண்றதும் நம்மளுடைய சுரூபம் நம்மளுடைய சரீரம் தான். ஏன்னா சரீரத்துல இருக்க சரீரத்தை கவனிச்சுக்கணும், சரீரத்துக்கு ஆகாரம் போடணும், சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணணும், சரீரத்துக்கு சுகத்தை தீர்க்கணும், அப்படிதான் நமக்கு தோணும். அதனால உண்மையில மாயா அப்படிங்கிறது சரீர ரூபத்துலதான் நமக்கு இருக்கு, இல்ல போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ அந்த வஸ்துக்கள்லாமும் மாயாதான். ஏன்னா அந்த போகத்தை அனுபவிக்கணும், அந்த போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றுது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் பிரகிருத்தியினுடைய பரிணாமங்களானபடினாலே இந்த பிரகிருதி தான் இது அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால பிரகிருதி தான் மாயா, அந்த மாயை தான் திரையாக இருக்கு, அது பகவானே நமக்கு திரையாக அதை கற்பிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால அது துரத்தியமாக இருக்கு. மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. இந்த மாயையை கடக்கணும் அப்படின்னா அப்போ மாமேவ என்னையே சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கண்ணன் சொல்றான் இங்க பகவத்கீதையில. அதை வச்சுட்டுதான் இங்க சாதிக்கிற துரத்தியமான பகவன் மாயா திரோஹித சுப்பிரகாசா அப்படின்னு தாண்ட முடியாத ஒரு பகவன் மாயா ஒண்ணு இருக்கு, கடக்க முடியாத ஒரு பகவன் மாயா இருக்கு. அந்த பகவன் மாயினாலே மறைக்கப்பட்ட சுப்பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் விஸ்தாரமா சொல்லணும்னா துர்விவேச திரிகுண க்ஷண க்ஷரண ஸ்வபாவ அச்சேதன பிரகிருதி வியாப்தி ரூபம். இது அச்சேதனமான பிரகிருதி வியாப்தி தான். துர்விவேச திரிகுண க்ஷண, திரிகுணம்னா மூணு குணம் இருக்கு, சத்வரஜஸ்தமஸ் மூணு குணத்தோட பிரகிருதிக்கு திரிகுணம் அப்படின்னு பெயர். அது க்ஷண க்ஷரண ஸ்வபாவம்னு ஒவ்வொரு க்ஷணமும் அது மாறிக்கொண்டே இருக்கும். அச்சேதன வஸ்துக்கள்லாம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையோ, க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிட்டு தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ற வஸ்துவே கூட ஒரு பழம் அப்படின்னு எடுத்தோம்னா நேற்று பார்த்தா காயா இருக்கு, இன்னைக்கு பார்த்தா பழமா இருக்கு, நாளைக்கு பார்த்தா அழுகி போடுறது அப்படி இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறக்கூடியதான ஒரு சுவாவத்தை உடையது இந்த பிராகிருத வஸ்துக்கள், பிரகிருத்திலேருந்து உண்டான வஸ்துக்கள் அப்படிங்கிற உடையனால. இல தைலவது தாரு வன்னிவது துர்விவேச்ச அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு உதாரணம், நிலத்திலே தைலம் இருக்கு, எள்ளுல எண்ணெய் இருக்கு, அரணிக்கட்டையிலே நெருப்பு இருக்கு. அரணிக்கட்டையை கடைஞ்சா உடனே நெருப்பு வந்துடும், ஒரு ரெண்டு கடை கடைஞ்சா போறோம் பட்டம் நெருப்பு வந்துடும். அப்போ நிலத்திலே தைலம் இருக்கு நமக்கு தெரியுமானா தெரியாது, அரணிக்கட்டையிலே நெருப்பு இருக்குங்கிறத நமக்கு மேலோட பார்த்தா தெரியுமானா தெரியாது. அந்த மாதிரி பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கக்கூடியது இந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம். அதனால அதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுலே நம்ம காலம் சரியா போயிடும். அப்படி இருக்கக்கூடியது தாருண் யக்னிர் யதா தைலம் திலே தத்வத் புமானபி பிரதானே அவஸ்திதோ வியாபி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதாவது திலத்துல தைலம் எப்படியோ, தாருள்ள நெருப்பு இருக்கோ எப்படி, அதாவது மரத்துல நெருப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரியாக இந்த பிரகிருதியில புருஷன் இருக்கான் அப்படின்ற வசனத்துக்கு அர்த்தம். அதனால பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாதபடி அப்படின்னு அர்த்தம். துர்விவேச்சம், அந்த வஸ்துவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கப்புறம் இந்த ஜீவனையும் வஸ்துவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்க, அதான் இங்க விவக்சிதம். ஜீவனையும் அந்த வஸ்துவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாதபடி நம்ம அந்த வஸ்துவை தான் பாக்குறோம், உள்ள இருக்கிற ஜீவனை நம்மளால பிரிச்சு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடியது என்று அர்த்தம். சில தைலவது தாரு வன்னிவது துர்விவேச திரிகுண க்ஷண க்ஷரண சுபாவ, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறக்கூடிய சுபாவத்தை உடைய அழியக்கூடிய சுபாவத்தை உடையதுன்னு அர்த்தம். அச்சேதன பிரகிருதி வியாப்தி ரூபம் அப்படி இருக்கக்கூடியது அச்சேதன பிரகிருதி வியாப்தி அப்படின்னு, அது வந்து அச்சேதனா பரார்த்த நித்யா சதத விக்கியா அப்படின்னு ஆரம்பிச்சு வியாப்தி ரூபேண சம்பந்த தஸ்யாக புருஷஸ்ய அப்படின்னு அந்த சரீரத்துல வியாபிச்சிருக்கான் ஜீவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரீரம் மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி இருக்கக்கூடியதான துரத்தேய பகவான் மாயா திரோஹித சுப்பிரகாச, பகவான் மாயினாலே மறைக்கப்பட்ட சுப்பிரகாசி உடையவன் அப்படின்னு. பிரகிருத்தியில வியாபிச்சு இருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா பிரகிருதிக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் மாத்திரம்தான் இங்க விவசிச்சிட்டேன். அந்த சம்பந்தம்ங்கிறது பிரகிருதிக்குள்ள மொத்தத்தையும் ஆள்றபடினாலே பிரகிருதிக்குள்ள இருக்கான் அப்படின்னு. இப்போ திரோஹித சுப்பிரகாஷா அப்படிங்கிற பற்றினாலே ஆத்ம பிரகாசமும் இல்லை, பகவத் பிரகாசமும் இல்லை, எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இங்கே கிடைக்கிறது.
துர்விவேக திரிகுண க்ஷண க்ஷரண சுபாவ அச்சேதன பிரகிருதி வியாப்தி ரூப துரத்தேய பகவன் மாயா துரோஹித ஸ்வப்ரகாஷ. அதுக்கப்புறம் அநாத்ய வித்யா சஞ்சித அனந்த அசக்கிய விஸ்ரம்சன கர்ம பாச பிரகிரசித அப்படின்னு. அப்போ பிரகிருதியை கொண்டு நம்மை எம்பெருமான் மறைத்திருக்கிறான் அப்படின்னா பிரகிருதி எப்படி மறைக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் கர்மா அப்படிங்கிறது தான். கர்மா இருக்கிறதுனாலதான் பிரகிருதி நம்மளை மறைக்கிறது. கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரகிருதிங்கிறது ஒரு மறைவாவே இருக்காது. அப்ப பிரகிருதி எம்பெருமானுடைய விபூதி ஆயிடும். அப்ப அது ஆச்சரியமா அனுபவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ கர்மாதீனமா இருக்கிற அப்படிங்கனால இது ஒரு மறைவாக இருந்துருக்கு. அதனாலே கர்மபாச பிரகிரசிதா, கர்ம அப்படிங்கிற கயத்தினாலே பிரகிரசிதானா திருடமாக கட்டப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். நன்ன வீட்டு போட்டு கட்டியிருக்கான், வெளியில வர முடியாது, பிரகிருதியை விட்டு வர வேண்டியது தானே. அப்படின்னா கர்மாங்கிற கயிறை போட்டு நன்னா கட்டினப்புறம் நான் எங்க வெளியில வர முடியும்? இந்த கர்மாங்கிற கயிறு வந்திருக்கா? அப்ப அந்த கயிறு எப்படி வந்ததுன்னு கேட்டானா, நான் தான் சம்பாதிச்சேன்னா என்னைக்கு சம்பாதிச்சேன் கேட்டா அனாதி அவித்யா சஞ்சிதா அனாதிகாலம் செஞ்ச நான் சம்பாதிச்சு வச்சது இந்த கர்மாங்கிறது. கர்மன்னா புண்ணிய பாபம். இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல அவித்யா அப்படின்னா அஜ்ஞானம்னு அர்த்தம். அனாதிகாலமான எனக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னால இந்த அனாதி அவித்தியினாலே நான் சேர்த்து வச்சது இந்த கர்மங்கள். இதெல்லாம் சஞ்சித அனந்தா அப்படின்னு அனந்தமான பாபங்கள் சேர்த்து வச்சிருக்கேன். அசக்கிய விஸ்ரம்சன, சரி அதை முடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்கான்னா அத அந்த கட்டையை அவிழ்த்து கொண்டு வரலாமே கேட்டா ஒரு நாளும் நம்மளாலே அவிழ்க்க முடியாது. ஏன்னா பசவ பாசிதா பூர்வம் பரமேன செலீலியா தேனைவ மோச்சனியாஸ்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யாரு கட்டி வச்சதோ அவன் தான் அவிழ்க்கணும். இத எம்பெருமான் தானே நம்ம கம்ம வாசத்தினாலே நம்மளை கட்டி வச்சிருக்கான். கர்ம பாசங்கிறது கயிறு, இந்த கயிறுனாலே கற்றவன் துறக்கணும் முடியும். அந்த கயிறு நம்ம சம்பாதிச்ச கயிறு, நம்ம சம்பாதிச்ச கயிறை கொண்டு நம்மையே கட்டி போட்டு வச்சிருக்கான். அது எவன் கட்டினானோ அவன் தான் அதை அவுக்கணும். இல்லைன்னா அவளா மாடு மாதிரி மாட்டை போட்டு கட் மாட்டுக்காரன் மாட்டை கட்டுறான்னு இல்லையோ, அங்க பார்த்தா தெரியும் மாட்டுக்கு அவருக்கு தெரியாது, மாடு பக்கத்திலே தான் இருந்துட்டு இருக்கும். ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள், அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா வந்துடும். ஆனா மாட்டுக்கு தெரியாது அது, அது அவன் கட்டி போட்டானா கட்டுப்பட்டு அது இருக்கும். அந்த மாதிரியாக நாமளும் இந்த அவித்யா அல்லட்டா பாப்பம், பாப வாசம் வச்சோம், புண்ணிய பாபங்கள், அதனாலே கட்டுப்பட்டு நாம் இருந்துருக்கோம். அதனாலே கர்ம பாச பிரகிரசிதா, கர்ம பாசத்தினாலே கிரசிதான கட்டுப்பட்டவன் அர்த்தம். பிரகிரசிதா அப்படின்னா திருடம் நிபத்தா, நன்னா கட்டுப்போட்டிருக்கான். ஏன்னு கேட்டா இதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும், வேற வழியே கிடையாது. அப்படி இல்ல, பகவானுடைய அனுகிரகத்தினாலே தீர்க்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு. அதனாலே இப்படி கர்ம பாசத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நான், நான் எப்படி வந்து எம்பெருமானுடைய மாயையை நான் எப்படி தாண்ட முடியும்? பகவான் மாயையே, அதனால பகவான் மாயைக்கு நான் கடக்க முடியாதவனாக இருக்கேன் அப்படின்னு. அனாதி அவித்யா சஞ்சித அனந்த, அனாதியான அவித்யா அவித்தினாலே சஞ்சிதமானது அனந்தமான கர்ம பாசம், எத்தனை நாள் அனுபவிச்சாலும் போராது. எத் பிரம்ம கல்ப அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி, எத் பிரம்ம கல்பன் ஈபானுபவேன சக்கியம் அப்படின்னு, எத்தனையோ கல்பகல்பமாக அனுபவிச்சாதான் தீரும். அப்படிப்பட்ட பாப்பம்னா ஒரு கணத்தை பண்ணிடுறோம். இந்த மாதிரி நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட கர்மபாச பிரகிரசிதா அநாகத அனந்த கால சமீட்சையாபி அதிர்ஷ்ட சந்தாரோ உபாயா. சரி இப்ப ஒரு வழி தெரியல, இனிமே சாஸ்திர கிருஷ்ணங்கள்லாம் படிச்சு இனிமே மெதுவா எப்படியாவது இதை கடந்து வந்துவிடலாமே அப்படின்னா, இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இனி எத்தனை காலம் உண்டோ அத்தனை காலம், எத்தனை ஜென்மம் உண்டோ அத்தனை ஜென்மம் எடுத்து நாம் பிரயத்தப்பட்டாலும் நடக்காது. ஏன்னா அவ்வளவு பாப்பமும் இருக்கு எனக்கு. அநாகத அனந்த கால சமீட்சையா, இனிமே வர இருக்கக்கூடிய அநாகதான வர இருக்கக்கூடிய அர்த்தம், வர இருக்கக்கூடிய அனந்த காலத்தை எடுத்துப்போம். எல்லா காலமும் நான் இந்த விஷயத்துல நான் ஈடுபட்டு என்னுடைய கர்ம பாசத்தை தவிர்த்து நான் பகவான் மாயையை கடந்து நான் வந்து நல்ல குணங்களை எல்லாம் பெற்று கர்மயோகம் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா ஒன்னும் நடக்காது. அதிர்ஷ்ட சந்தாரோபாய, இதை கடப்பதற்கான உபாயம்ங்கிறது தெரியவே, கண்ணு கட்டின வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு, எத்தனை ஆனாலும் தெரியவே இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா,
கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, அதற்கு விபரீதமான பாப வாசனைகள்லாம் இருக்கு. அதுக்கும் மேல அஜானம், அதுக்கும் மேல இந்த பகவான் மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு இருக்கிறபடினாலே எல்லாமே மறைஞ்சிருக்கு, ஸ்வப்பிரகாசமும் மறைஞ்சிருக்கு, பகவத் பிரகாசமும் மறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரகிருதி எப்படி பந்தகம் ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, கர்ம அப்படிங்கிறதுனாலே நன்னா கட்டுப்படுறார். தின்ன வழுந்த கட்டி பல செய்வினை வன் கை ட்ரால் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். புன்னை மறைய வரித்து அப்படின்னு போட்டு நன்னா இருக்க சரீரத்தை கட்டிக்க, நன்னா பாருங்களேன் சரீரத்தையும் ஆத்மாவும் எப்படி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில போக முடியுமா? எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம், வாக்கிங் போயிட்டு வரலாம். ஆத்மா மாத்திரம் வாக்கிங் போயிட்டு வருது, சரீரத்தை ஆத்துல வச்சுட்டு ஆத்மா மாத்திரம் கோயிலுக்கு போயிட்டு வருதுன்னா நடக்குமா? கோயிலுக்கு போனாலும் சரீரத்தை கூட்டின்னு தான் போனோம், இந்திரியத்தை கூட்டின்னு தான் போனோம். அப்ப கோயிலுக்கு போனப்புறம் அந்த சரீர போகம் இந்திரிய போகம் ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா அப்ப மனசு அதுல ஈடுபடும், சரீரம் அதுல ஈடுபடும், இந்திரியம் அதுல ஈடுபடும். ஏன் சரீரத்தை விட்டு ஆத்மா மாத்திரம் போலாம் முடியும், போக முடியாது. அந்த மாதிரி சரீரத்தை போட்டு கட்டி வச்சிருக்கான். இப்ப சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து கட்டி வச்சது எந்த கயத்தினாலே கட்டி வச்சான்னா, கர்மாங்கிற கயத்தினாலே. அதனாலதான் அவருடைய கர்மத்துக்கேற்ப அவரவருக்கு சரீரம் கிடைக்கிறது. அதனாலதான் யார் யார் என்னென்ன கர்மம் பண்றாலோ அதுக்கேற்ப சரீரம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கப்படினால எல்லாமே விபரீதமா இருக்கே தவிர, அந்த பகவத்துக்கு பகவத் பிராப்திக்கு உபாயமாக, கைங்கரத்துக்கு உபாயமான கர்மயோக ஞான யோகத்துக்கு அனுகுணமா இல்லை எங்கிட்ட. எல்லாமே விபரீதமாக இருந்துருக்கு, கர்மா இருந்துருக்கு, அஜானம் இருந்துருக்கு. அதனாலே வரக்கூடிய பகவத் மாயா அப்படிங்கிற ஒரு திரோதானம் திரை அப்படிங்கிறது இருந்துருக்கு. அதனாலே வரக்கூடிய அனாதி பாப வாசனா அப்படின்னு சமுத்திரம் இருக்கு. இந்த வாசனை இருக்கும்போது எப்படி மீற வர முடியும்? திருப்பி திருப்பி பாபமே பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அதனாலே அதிர்ஷ்ட சந்தாரோபாயா, கண்ணுக்கு எட்டினவரை எத்தனை காலம் எடுத்தாலும் மீண்டு வரவே முடியாது அப்படிங்கிற நன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்லும்போது ஆகிஞ்சன்யம் விவக்ஷிதம் அப்படின்னு சொல்றார் சுவாமி. எல்லாருக்குமே தெரியும் சரணாகதி பண்றவனுக்கு அவன் அகிஞ்சன் தான். ஆகிஞ்சன்யங்கிறது அதிகாரத்துல சேர்ந்தது. ஆகிஞ்சன்யம் அப்படின்னு கேட்டான்னா பக்தி யோகம் பண்ண முடியாதவன் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் நினைச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த கத்தியத்தை சேவிக்கும் போதுதான் தெரிகிறது அந்த அர்த்தம் மாத்திரம் இல்ல. பக்தி யோகம் பண்ண தெரியாதவன் மாத்திரம் இல்ல, பக்தி யோகம் பண்ண அடியோட லாய்க்கு இல்லாதவன் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பக்தி யோகத்துக்கு கிட்ட கூட போக முடியாதவன், லாய்க்கே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வேற உபாயமே வழியே இல்லாதபடினாலே அப்படிப்பட்ட ஆகிஞ்சன்ய சம்பத்தை பெற்றிருப்பவன் நிகில ஜந்து ஜாத சரண்யா, நான் உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன். நீ எப்படி பண்ணலாம், ஒண்ணுமே இல்லைங்கிறிய நீ எப்படி பண்ணலாம் கேட்டா, இதான் நிகில ஜந்துஜாத சரணாசை, எல்லா சகல ஜந்துகளுக்கும் பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒண்ணுமில்லாத சாதாரண பட்சிகள்லாம் புழு பூச்சிகள் வரைக்கும் எல்லாருக்கும் சரணமாக இருக்கக்கூடியவன் நீ அப்படிங்கிற அப்படின்னாலே நிகில ஜந்துஜாத சரண்ய சீமன் பிராட்டியோட கூட பெருமாள் உபாயம் அப்படிங்கறத ஸ்பஷ்டமாக காண்பிக்கக்கூடியது. நாராயணா நாராயணன் சொல்லும்போது நாராயண சப்தத்தினாலே என்னென்ன குணங்கள்லாம் சொல்லணுமோ எல்லா குணங்களையும் இங்க சொல்லிக்கணும். வாத்சல்யம் சுவாமித்வம் சௌலிபம் சௌசீல்யம் எல்லாத்தையும் சொல்லிக்கணும். தவ சரணாரவிந்த யுகணம் சரணமகம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு இந்த இடத்துல சரணம்னா உபாயம் அர்த்தம். உன்னுடைய திருவடி தாமரை இரண்டையும் நான் வந்து சரணாகதி பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேற உபாயாந்தரத்துல செய்வதற்கு எனக்கு துளியும் தகுதி இல்லாதபடியினாலேயும் இன்னும் பிற்காலத்திலும் தகுதி ஒரு நாளும் வரவே முடியாது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிகிறபடினாலையும் உன்னுடைய திருவடி தாமரையை அடைவதற்காக நான் உன்னையே சரணாகதி பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதாக இதுக்கு அர்த்தம் தெரிகிறது. இப்ப வந்து அடுத்த விஷயம், ஏவம் அவஸ்தித்யாபி அஸ்தித்வ மாத்திரேன பரம காருணிகோ பவான் பகவான் ஸ்வானுபவ பிரீத்தியா உபநீத ஐகாந்திக ஆத்தியந்திக நித்திய கைங்கரிய ரதிரூப நித்திய தாஸ்யம் தாஸ்யதீதி விஸ்வாசபூர்வகம் பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே. இப்போ இந்த சரணாகதி சூர்பம் சரணமகம் பிரபத்தியன சரணாகதி பண்றேன் அப்படின்னார். இங்கேயும் ஆஸ்திக்யம் முதலானதெல்லாம் இல்லைன்னு சொல்லிருக்காருங்க. சரணாகதி பண்றதுக்கான ஆஸ்திக்யம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பக்தி யோகத்துக்கு தேவையானாலும் ஆஸ்திக்கம் இல்லைன்னு அர்த்தம். முதலே நான் சொன்னேன் சாத்விகத்துவம் ஆஸ்திகத்துவம்லாம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரணாகதி பண்றதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சாத்விகத்துவம் ஆஸ்திகத்துவம் இருக்கதான் இருக்கு. ஆனா பக்தி யோகம் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமா தேவையா இருக்கு.
அது நமக்கு அடியோட இல்லை அப்படின்னு தான் அங்க சொன்னார். இப்ப என்ன கேட்டானா, சரணாகதி பண்ணுவதற்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டான்னா, ரெண்டு வேணும், ஒண்ணு விசுவாசம், ரெண்டாவது பிரார்த்தனா, அதுக்கு கோப்திருத்துவ வரணம் அப்படின்னு பெயர். இதுக்கு முன்னாடி ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கறது சொன்னார். ஆக்கிஞ்சன்யம் சொல்லும் போது அந்த ஆக்கிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்றான் இல்லையா, அனுசந்தானம் பண்ணும்போது அதுவே ஒரு அங்கமாக ஆயிடுறது, அதுக்கு கார்பண்யம் அப்படின்னு பெயர். அதனால சரணாகதியில ஆறு அங்கங்கள்ல கார்பண்யம் அப்படின்னு அங்கத்தை சொல்லிருக்க முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம். நாம இப்ப என்ன கேட்டான்னா, முக்கியமானது வேற ரெண்டு இருக்கு, ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு பிரார்த்தனா. இதே விஸ்வாச சரணாகதி ஹி அப்படின்னு சொல்றது உண்டு, பிரார்த்தனா சரணாகதி ஹி அப்படின்னு சொல்றது, ரெண்டு விதமாயும் சொல்றது உண்டு. ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் சொல்ற வழக்கம். இப்ப வந்து இந்த விசுவாசத்தோடு கூட பிரார்த்தனையை நான் பண்றேன் அப்படின்னு சரணாகதியினுடைய அங்கங்களை காமிப்பதற்காக இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கு. நான் விசுவாசத்தோட பிரார்த்திக்கிறேன், நானும் நித்திய கைங்கரனாக ஆகணும், முன்னாடி சொன்ன மாதிரி மோட்சத்துல நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு. அது நீ எப்படி பிரார்த்திக்க முடியும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டேன், பக்தி யோகம் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா, ஏவம் அவஸ்திதாபி அத்தித்வ மாத்திரேன, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதுங்கிறது தெரியும், ஆனால் நான் கேட்டா பரம காரணிகனான நீ கொடுப்பாய் என்கிறது தெரியும். இந்த ஒரு மகாவிசுவாசம் எனக்கு இருக்கு. அர்த்தித்வ மாத்திரேன, வெறும் பிரார்த்தனை பண்றேன், அதனால பரமகாருணிகோ பகவானு, பரமகாருணிகனான பகவான் அவங்ககிட்ட போய் கேட்டாலே கொடுத்துருவான், அப்பா என்னால எதுவுமே பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டா கொடுத்துருவான் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு நான் வந்திருக்கேன். ஏவம் அவஸ்திதாபி அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி அதிகாரம் எதுவுமே இல்லை எனக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அதிகாரத்துக்கு நேர் எதிரான விபரீத தகுதிகள்லாம் இருந்துருக்கு, எல்லாம் இருந்துண்டா கூட நான் பிரார்த்திச்சான்னா கொடுத்துருவான் நீ. பரம காரணிகோ பகவானு ஸ்வ அனுபவ பிரீத்தியா உபநீத ஐகாந்திக ஆத்தியந்திக நித்திய கைங்கரிய ரதிரூப நித்திய தாஸ்யம் தாஸ்யதீ, நித்திய தாஸ்யத்தை கொடுத்துருவான். முன்னாடி சொல்ல ஐகாந்திக ஆத்தியந்திக எல்லாம் முன்னாடியே பார்த்தோம். எம்பெருமான் கிட்ட மட்டுமே ஈடுபட்டு இருக்கிறது, வேற விஷயம் இல்லாமல் எம்பெருமானிடம் மட்டுமே ஈடுபட்டு இருக்கிறதுக்கு ஐகாந்திகம் அப்படின்னு பெயர். ஆத்தியந்திகம் அப்படின்னா இதை வச்சுண்டு எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு வேறொரு பலனை கேட்கறது இல்ல, இந்த ஆத்தியந்திக கைங்கரியம் மட்டுமே பலன் அப்படின்னு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நித்தியமான ஒரு கைங்கரியம், நித்திய கைங்கரியைக்க ரத்தி ரூப நித்தியதாசியம், நித்திய கைங்கரியமே சந்தோஷம், அந்த சந்தோஷமே சொரூபம், அந்த சொரூபத்தோடு கூடியது தாஸ்யம், அந்த தாஸ்யத்தை எம்பெருமான் தாசியதீன கொடுப்பார்னு அர்த்தம். தாஸ்யம் தாசியதீ, நான் தாசனாக இருக்கணும், தாசன்னா தாசஸ்வபாவம் மாத்திரம் இல்ல, தாசனுடைய அனுஷ்டானம் பண்ணணும், அதாவது கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் ஆத்தியந்திக ஐகாந்திக ஆத்தியந்திகமா நித்திய கைங்கரியமாக இருக்கணும். அந்த மாத்திரம் இல்ல, சுவானுபவ பிரீத்தியா உபநீத பகவத் அனுபவ பிரீத்தினாலே அந்த கைங்கரியமா இருக்கணும். முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, கைங்கரியம் அப்படிங்கிறது கடனே செய்யற கைங்கரியம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கக்கூடிய பொங்கக்கூடிய பிரீத்தியுடைய வெளிப்பாடாக வருது. எப்பவுமே மனசுல என்ன நினைக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு தான் வார்த்தையா வரும், அதனுடைய வெளிப்பாடு தான் சரீரம் செய்யும். இது வேதம் சொல்லிவிடும், எத் புருஷோ மனசா பிகச்சதி தத் வாஜா வததி தத் கர்மனா குரோதி, வேதம் சொல்லுவது மாத்திரம்ல நமக்கே தெரியும், நமக்கே மனசுல ரொம்ப பிரீத்தி இருந்து நிச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும் கேட்டான்னா அந்த பிரீத்தியை காண்பிக்கும்படியாக நம்ம கண்ணில் ஜலம் வரும், இல்ல கையை கொடுக்கும், இல்ல ஆலிங்கனம் பண்ணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் முடியும். அந்த மாதிரியாக இந்த பகவத் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லை இல்லாத ஒரு பகவத் அனுபவம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்ப சரீரத்தினால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும், உடனே ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அப்புறாகத்த சரீரத்தை எடுத்துட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தோணுமா. அதனால இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது வெறும் ஏதோ கைங்கரியம் பண்ணணும் மோட்சத்துல அப்படின்னு சொல்றது இல்லை. இப்பெல்லாம் வந்து என்ன கேட்டானா, நான் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அதுல நமக்கு பல விதமான உபாதிகள் இருக்கு, உபாதின்னா காரணம் இருக்கு, ஏன் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பலவித காரணங்கள் நாம வச்சிருக்கோம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, காரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது, பகவத் அனுபவம் மனசுல நிரம்பி இருக்கிறபடினாலே கைங்கரியம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. அதனால சுவானுபவ பிரீத்தியா உபநீத, சுவானுபவம்னா பகவத் அனுபவம், பகவத் அனுபவ பிரீத்தினாலே உபநீத உபநீதான கொண்டு வரப்பட்டன்னு அர்த்தம், பிரீத்தினாலே கொண்டு வரப்பட்டதான ஐகாந்திக ஆத்தியந்திக நித்திய கைங்கரிய ரதி ரூப நித்திய தாஸ்யம் தாஸ்யதி, அப்படிப்பட்ட தாசபாவத்தை
எம்பெருமான் கொடுப்பான், அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் கொடுப்பான். இது விசுவாசபூர்வகம், அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட இங்க தாஸ்யம் அப்படின்னு சொல்லிச்ச. சம்ஸ்கிருதத்துல தாசஸ்ய பாவகா தாஸ்யம், தாசஸ்ய கர்ம தாஸ்யம்னு ரெண்டு அர்த்தம் உண்டு. இங்க கர்மன்னு அர்த்தம் வச்சிடும், ஒரு தாசனுடைய அனுஷ்டானம்னு அர்த்தம். அப்படின்னா கைங்கரியம் தான் அது. அதனால அதைத்தான் நீங்க சொல்ற. அப்போ பிரார்த்தனா மாத்திரேன பிரார்த்தனையினாலே கொடுப்பான் அப்படிங்கறத வச்சுன்னா அந்த விசுவாச பூர்வகம், அப்படிப்பட்ட ஒரு மகாவிசுவாசம் இருக்கு. அதனாலே பகவந்தம் நித்திய கிங்கரதான் பிரார்த்தியே, பகவானை குறிச்சு நான் பிரார்த்திக்கிறேன், அப்பா என்னை நித்திய கிங்கரனாக ஏற்றுக்கொள் என்பதாக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு. இப்படி சொன்னபடினாலே விசுவாச பூர்வகம் சொல்றபடினாலே விசுவாசம் அப்படிங்கிற அங்கத்தை ஆச்சரியமா சொல்ற. நித்திய கிங்கரதான் பிரார்த்தையேங்கிறபடினால பிரார்த்தனாங்கிற அங்கத்தை சொல்ற. முதலே சொன்னேன் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் விசுவாசாக துவயார்த்த சரணாகதி எல்லாம் வசனங்கள்லாம் இருக்கு, ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன மாதிரி போன சூழ்நிலையில தான் நமக்கு வந்து கார்பண்யம் அப்படிங்கிறது வந்துட்டு. அப்புறம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லச்ச, முன்னாடி சரணம்னா உபாயம் அப்படின்னு இருக்கப்படினால உபாயமாக நான் பற்றுகிறேன்ங்கிறபடினால சரணாகதிங்கிறது வந்துட்டு. வராதது ரெண்டு இருக்கு, அனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அது ரெண்டையும் நாம இங்க அர்த்த சித்தமாக வைத்துக் கொள்ள வேணும். இத்தனையும் இருக்கிறபடினால அப்ப அதுவும் இருக்கு அப்படிங்கறத நாம இங்க வச்சுக்கலாம். அஸ்மின் வாக்கியே பிராதிகூல்ய வர்ஜனச அனுகூல்ய சங்கல்பச அர்த்த சித்தத்துவம் அவகந்தவியம். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும், அனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் ரெண்டு வரும். எப்படி அப்படின்னு கேட்டானா, இப்ப நாம பார்த்தோம்னா சுவானுபவ பிரீத்தியா உபநீத ஐகாந்திக ஆத்தியந்திக அப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அப்போ ஆத்தியந்திக அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்றது தவிர வேற இல்லாமல் அத்தியந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற அப்படின்னா பிரத்யேக குணங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதனாலே அனுகூல விருத்திங்கிறது இருக்கணுங்கிறது கைங்கரியங்கிறபடினாலேயே தெரியுது. அதனால அதெல்லாம் நேர சொல்லாட்டா கூட அதுவும் இதை உள்ளடக்கியதாக நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சரணாகதியை நான் எம்பெருமானிடம் பண்ணுகிறேன் அப்படின்னு. அவானுபூத்தி சம்பூத பிரீதிகாரித தாசதாம் தேகிமே கிருபையா அநாதா நஜானே கதி மன்யதா அப்படின்னு முதலான ஸ்லோகங்கள் ரெண்டு ஸ்லோகம், அப்புறம் சூரனுக்கே ரெண்டெல்லாம் இருக்கு. அதுல வந்து இதையே கொஞ்சம் அழகாக சாதிக்கிற முன்னாடி சொன்ன விஷயத்தையும் இப்போ வந்து குறிப்பான முக்கியமான ரெண்டு விஷயம் ஆயிடுத்து, உபயத்தையும் உபாயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். பிறந்த நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.